தலைமறைவாகியிருந்த கோட்டாபய விமான நிலையத்தில் சற்று முன்னர் அனைத்து அமைச்சர்களும் பதவி விலக தீர்மானம். சூடுபிடிக்கும் அரசியல் களம். பெரும்பான்மை ரணிலிடம் பதவியேற்கும் தற்காலிக அரசு தலைவர். பதவி விலகல் தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அறிவித்தார் கோட்டாபய. மீண்டும் அதிகரித்தது லிட்டோ எரிவாயுவின் விலை. இன்று முதல் நடைமுறைக்கு. அரசு தலைவர் மாளிகையிலிருந்து கண்டுபிடித்த பெருமளவு பணம். காவல்துறை வெளியிட்ட அறிவிப்பு. கொழும்பில் பொதுமக்கள் மீது ராணுவத்தினர் துப்பாக்கிச்சூடு. வெளியிடப்பட்டுள்ள விசனம். 9வது நிறைவேற்று அரசு தலைவர் யார்? சஜித் டலஸ் கடும் போட்டி. தோல்வியை ஏற்றுக்கொண்டு தலைமறைவாகியுள்ள ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மறைந்திருக்கும் இடம் தொடர்பில் நேற்றைய தினம் தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் திருகோணமலை கடற்படை முகாமில் இருந்து இன்று காலை கோட்டாபய மற்றும் அவரது குடும்பத்தினர் 2 ஹெலிகாப்டர்கள் மூலம் கொழும்பை வந்தடைந்துள்ளனர். கோட்டாபயவின் வருகைக்காக ரத்னலானி விமானப்படை தளத்தில் ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அதற்கமைய கடந்த அரை மணித்தியாலங்களுக்கு முன்னர் கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் குடும்பத்துடனான ஹெலிகாப்டர்கள் ரத்னலானை விமானப்படை தளத்தில் வந்தடைந்துள்ளது. தற்போது கோட்டாபய ரத்னலானை விமானப்படத்தளத்தில் உள்ளதுடன் அவரை சந்திப்பதற்காக முப்படை தலைவர்கள் மற்றும் சிரேஷ பாதுகாப்பு அதிகாரிகள் குழு ஒன்று அங்கு சென்றுள்ளது. சர்வகட்சி ஆட்சிக்கு இடமளிக்கும் வகையில் பல அமைச்சர்கள் பதவி விலக தீர்மானித்துள்ளதாக நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இன்று காலை இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே விஜயதாச ராஜபக்ஷ இதனை தெரிவித்தார். இதேவேளை சர்வகட்சி ஆட்சிக்கு வழிவகுக்கும் வகையில் அதனை அமைச்சரவை அமைச்சர்களும் பதவி விலக தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று காலை பிரதமர் அலுவலகத்தில் அமைச்சரவை அமைச்சர்களுடன் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டார். இதேவேளை சர்வகட்சி ஆட்சி அரசாங்கம் தமது பொறுப்புகளை ஒப்படைத்து பதவி விலக தயார் என குறித்த கலந்துரையாடலில் அமைச்சர் அனைவரும் பிரதமரிடம் தெரிவித்ததாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அரசு தலைவர் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ தனது பதவி விலகல் கடிதத்தை நாடாளுமன்ற சபாநாயகரிடம் கையளித்ததன் பின்னர் எதிர்வரும் மார்ச் மாதத்திற்கு முன்னதாக அரசு தலைவர் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அரசியல் தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் குறிப்பிடப்படாத இடத்தில் தங்கியிருக்கும் கோட்டாபய ராஜபக்ஷ எதிர்வரும் புதன்கிழமை பதவி விலகுவார் என சபாநாயகர் கடந்த சனிக்கிழமை அறிவித்திருந்தார். கோட்டாபய ராஜபக்ஷ முன்னர் அறிவித்ததன்படி எதிர்வரும் 13 பதவி விலகுவதாக இன்று காலை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேற்று மாலை வரை அரசியல் கட்சிகளுக்குள் நடைபெற்ற விவாதங்களை தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தில் கிட்டத்தட்ட 115 ஆசனங்களை பெரும்பான்மையாக கொண்டிருக்கிறார் என்பது வெளிப்படுத்தப்பட்டது. சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதால் அதனை கைவிட வேண்டாம் என்றும் அரசு தலைவர் பதவியை ஏற்குமாறு பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரிடம் கோரியுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. பதவி விலகல் தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அறிவித்தார் கோட்டாபய. மீண்டும் அதிகரித்தது லிட்டோ எரிவாயுவின் விலை. இன்று முதல் நடைமுறைக்கு. அரசு தலைவர் மாளிகையிலிருந்து கண்டுபிடித்த பெருமளவு பணம். காவல்துறை வெளியிட்ட அறிவிப்பு. கொழும்பில் பொதுமக்கள் மீது ராணுவத்தினர் துப்பாக்கிச்சூடு. வெளியிடப்பட்டுள்ள விசனம். 9வது நிறைவேற்று அரசு தலைவர் யார்? சஜித் டலஸ் கடும் போட்டி. தலைமறைவாகியிருந்த கோட்டாபய விமான நிலையத்தில் சற்று முன்னர் அனைத்து அமைச்சர்களும் பதவி விலக தீர்மானம். சூடுபிடிக்கும் அரசியல் களம். பெரும்பான்மை ரணிலிடம் பதவியேற்கும் தற்காலிக அரசு தலைவர். பதவி விலகல் தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அறிவித்தார் கோட்டாபய. மீண்டும் அதிகரித்தது லிட்டோ எரிவாயுவின் விலை. இன்று முதல் நடைமுறைக்கு. அரசு தலைவர் மாளிகையிலிருந்து கண்டுபிடித்த பெருமளவு பணம். காவல்துறை வெளியிட்ட அறிவிப்பு. கொழும்பில் பொதுமக்கள் மீது ராணுவத்தினர் துப்பாக்கிச்சூடு. வெளியிடப்பட்டுள்ள விசனம். 9வது நிறைவேற்று அரசு தலைவர் யார்? சஜித் டலஸ் கடும் போட்டி.